வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காவிய காதல் எபிசோட் 69. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஷிஃப்ட் டு ஆதி ஹவுஸ். நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ் மார்னிங். ஆதி ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராரு. எல்லாரும் டைனிங் டேபிளில் இருக்காங்க. ஆதி குட் மார்னிங், எல்லாரும் பதிலுக்கு குட் மார்னிங் சொல்கிறாங்க. அஹி வாதி சாப்பிடு. அப்போ பாரு வரா. பாரு குட் மார்னிங் அஹி. அஹி ஹாப்பி மார்னிங்டா வா. அருண் என்ன அணி திடீர்னு இந்த பக்கம் காத்தடிக்குது. ஆதி லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாரு. பாரு அதுடா என் லேப்டாப் ஒர்க் பண்ணலடா. அதான் யார்கிட்டையாவது கொடுத்து சரி பண்ணலான்னு வந்தேன். அருண் மைண்ட் வைஸ், ஓ அப்போ அண்ணி ப்ரோ கூட இன்டெரக்டாக பேசுகிறாங்களா. அருண் ஆமாம் அண்ணி, இங்கே லேப்டாப் ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு யாரும் இல்லையே. ஆதி அருணை முறைச்சி பார்க்குறாரு. அஹி அப்படியா, அதான் ஆதி இருக்கான்ல என்னன்னு பாருடா. ஆதி சரிமான்னு லேப்டாப் வாங்கிட்டு சோஃபாக்கு போகிறாரு. பாரு டைனிங் டேபிளில் நிற்கிறான். ஆதி டு பாரு பாஸ்வேர்டு என்ன. பாரு முழிக்கிறான். அருண் அண்ணி ப்ரோ பாஸ்வேர்டு கேட்குறாரு சொல்லுங்க. பாரு நானே எடுக்கிறேன்னு லேப்டாப் வாங்கி பாஸ்வேர்டு அடிக்கிறான். ஆதி மாமான்னு ஆதி இதை எட்டி பார்த்துறாரு. ஓ இதுவா, என் வாயை திறந்து சொன்னால் முத்து குட்டிடும். பாரு மைண்ட் வைஸ், பார்த்துருப்பானோ கிடி, பார்த்தாலும் பார்த்துருப்பான். ஆதி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. பாரு இந்தாங்க. ஆதி என்னங்க. பாரு நான் லேப்டாப் பிடிக்க சொன்னேன். ஆதி ஓ அப்படியா, சரி கொடுங்க. பாரு கொடுத்துட்டு அங்கிட்டு போகிறான். ஆதி மைண்ட் வைஸ் இன்னும் அந்த திமிரு குறையில ராட்சசிக்கு. அப்போ ஆதி ஃபோன் ரிங் ஆகுது. பாரு எட்டி பார்க்குறா. அஹி யாருடா குட்டி ஃபோனில். ஷா மைண்ட் வைஸ், அச்சு ஒரு வேளை அவளாக இருக்குமோ. பாரு ஹெச்ஓடி கால் பண்ணுறார். அஹி ஹே அதான் கால் வருதில்ல, எடுத்துகிட்டு வாடி. பாரு நான் ஏன் எடுக்கணும், நீயே வந்துடு. ஆதி திமிருடி உனக்கு, அது எடுத்துகிட்டு வந்தால் குறைஞ்சா போயிடுவேன். பாரு கோவமாக ஃபோனை கொண்டு போய் ஆதிகிட்ட கொடுக்குறான். ஆதி அதான் வேலையாக இருக்குன்னு தெரியுதுல்ல, ஆன்சர் பண்ணி காதல வை. பாரு முறைச்சிட்டு ஆன்சர் பண்ணி காதல வைக்கிறான். ஆதி ஹலோ சார். ஹெச்ஓடி ஆதி உங்களோட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும், அதான் கால் பண்ணேன். ஆதி சொல்லுங்கள் சார். ஹெச்ஓடி அது சென்னையில் உள்ள ஒரு காலேஜில் ஒரு ப்ரோக்ராமுக்காக எங்கள் காலேஜிலிருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒன்று அனுப்பலான்னு நினைக்கிறேன். ஸோ நீ என்ன சொல்கிற நோட். அவங்க பேசுகிறது பாரு கேட்குது. ஆதி எப்போ கிளம்பணும் சார், பாருவை பார்த்துட்டு கேட்குறாரு. பாரு ஃபேஸ் வாடி போச்சு. ஹெச்ஓடி இன்னைக்கு ஈவினிங் கிளம்பணும்ப்பா. ப்ரோக்ராம் டுமாரோ மார்னிங்ப்பா. ஃபுல் டே ப்ரோக்ராம், நாளைக்கு சாட்டர்டே. ஸோ நீங்கள் சண்டே அங்கேருந்து கிளம்பணும். உன் ஃப்ரெண்ட் சென்னை தானே, அவனையும் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆதி ஓகே சார், அம்மாட்ட கேட்டுட்டு நான் திருப்பி கால் பண்ணுறேன். கால் எண்டு. ஆதி அஹி நான் ஈவினிங் சென்னை போகணும், ஹெச்ஓடி கால் பண்ணியிருந்தார், அதான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு போகலான்னு. கண்ணாலே பார்வை கட்டி அவள் ஃபேஸை பார்க்க சொல்கிறாங்க. ஆதி பார்வை பார்த்துக்கிட்டே அஹிட்ட கேட்குறாரு. போகலைன்னா நீ போக வேணான்னு சொன்னால் நான் போகலேன்னு சொல்கிறாரு. அருண் அண்ணி ப்ரோ போகிறதுல உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லையில. ஆதி மைண்ட் வைஸ், அச்சோ மொத்தமாக சொதப்பிட்டுட்டானே, இனி சொல்லவே வேணாம். மேடம் வாசன் பேச ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பாரு யார் எங்கே போனால் எனக்கு என்னடா, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாம் அவங்கவுங்க இஷ்டம். ஆதி கோவம் எடுத்து, அம்மா நான் சென்னைக்கு போகிறேன், நீ என் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிடு. ஷாம் நீ உன் திங்ஸை பேக் பண்ணடா. ஷாம் ஓகே ஆதி. பாரு அவள் வீட்டுக்கு போயிடுறான். அஹி ஏன்டா இப்படி பண்ணுற. ஆதி வேற என்ன பண்ண சொல்கிறோமா, நான் கிட்ட இருந்தாலும் கோவம் வச்சாகும், தூரமாக போனாலாச்சும் குறையதான்னு பார்ப்போம். அஹி மைண்ட் வைஸ், இவங்க ரெண்டு பேர் ஏன் தான் இப்படி இருக்காங்களோன்னு சேடாக மேலே போகிறாங்க. அட் ஈவினிங் ஆதி அன்ஷம் ரெடியாகி கீழே வராங்க. அஹி கவனமாக போயிட்டு வாங்கடா. ஆதி அன்ஷம் ஓகேம்மா ஆண்டி. ஆதி வாசலே பார்த்துட்ருக்காரு. அஹி குட்டி தெரியடா. ஆதி அது வந்துமா அவளை பார்த்துட்டு போகலான்னு. அஹி அவள் எப்படிடா வருவா, எப்படியும் உன்னை பார்த்து அழுதுடுவா, அதான் வராமல் இருக்கா போல. ஆதி சரிம்மா கிளம்புறேன்னு சேடாக வெளியே போகிறாரு. அவருக்கு மனசே சரியில்லை. பாரு பால்கனியில் ஆதி போகிறத பார்க்க வெயிட் பண்ணுறான். ஆதி பாரு கால் பண்ணுறாரு. பாரு ஆதி காலை பார்த்து ஹாப்பியாகிறான். பட் பேசுனா அழுதுடுவோமோன்னு அட்டன் பண்ணல.
ஆதி வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறாரு, ஏண்டி என்னை வழி அனுப்ப கூட வரமாட்டியா? நீ இங்கே தான் நின்று பார்த்துட்ருப்பேன்னு தெரியும். ஓகேடி நான் கிளம்புறேன், டைமுக்கு சாப்பிட்டு தூங்கு, எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத, நான் சீக்கிரம் வந்துடுவேன். ஐ லவ் யூ மை பொண்டாட்டி, பைடி. பார் நாமினேஷன் வருது. ஆதி மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான்னு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறான். ஐ லவ் யூ டுடா, டேக் கேர், சேஃப் ஜேர்னி, பாய். ஆதி நாமினேஷன் வருது. பார் மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. நாம ஹாப்பி ஆகிட்டாரு. பார் இதை மேலே நின்று பார்க்குறா. ஆதி ஃபோனில் பார் பிக்சர் எடுத்து கிஸ் பண்ணுறாரு. பார் சரியாக ஃபீல் பண்ணுறான். அப்படியே காரில் போகிறாங்க. ஃபைனலி ரீச் சென்னை. நோட்: ஆதி அண்ட் ஷாம் ஷாம் ஹவுஸில் ஸ்டே பண்ணுறாங்க. அட் நைட் 9 சீன் ஷிஃப்ட் பார் ஹவுஸ். பார் ஃபோனில் கையில் வச்சுட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அவங்க ரீச் ஆகிருப்பாங்களே, பட் ஒரு மெசேஜ் பண்ணணும்னு கூட தோணல. அந்த கேடிக்கு பயம் மட்டும் சொல்லிட்டு போனோம் இல்லை, எதை சொன்னேன்னவா? நோட்: பார் ஹவுஸ் அண்ட் ஷாம் ஹவுஸ் மாறி மாறி இமேஜ் பண்ணிக்கோங்க. சீன் ஷிஃப்ட் டு ஷாம் ஹவுஸ். ஆதி அண்ட் ஷாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வராங்க. ஷாம் வாஷ்ரூம் போயிட்டு வரோம், ஆதி பெட்டில் இருக்கார். நோட்: நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் கன்வர்சேஷன். பார் இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஷாம் கால் பண்ணினா அவனுக்கு தெரிஞ்சிடும், ஸோ டெக்ஸ்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட் பண்ணுறா. ஹாய் ஷாம். ஆதி நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கேட்டு ஷாம் ஃபோனை பார்க்குறாரு. பார் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா. இப்போ இதுக்கு ஷாமுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறா, சரி கேட்போம். ஆதி: ஹாய் பாரு, சொல்லு. நோட்: ஷாம் ஃபோனில் ஆதி தான் பாரு கூட பேசுகிறாரு. பாரு என்ன உடனே பார்த்துட்டேன், அப்போ ஃப்ரீயாக தான் இருக்க போல, என்னடா போய் ரீச் ஆகிட்டீங்களா? ஆதி: ஓ மேடம் எனக்கு தான் ரெஸ்ட் பண்ணுறாங்களா? ஏன் என் ஃபோனுக்கு பண்ண என்னவா? ஈகோ பிடிச்சவ. ஆ ரீச் ஆகிட்டேன்டி. பாரு போவோமா? அந்த குரங்கு இதை சொல்லக்கூட டைம் இல்லாமல் அப்படின்னு வேலை பார்த்துட்ருக்கோம், சாப்பிட்டியாடா? ஆதி: பா ரொம்ப தான் பாசம், இருடி இப்போ பாரு ஒன்று என்ன பண்ணுறேன்னு. நான் சாப்பிட்டுட்டேன்டி, ஆனால் ஆதி தான் என்ன சாப்பிடல. யாரும் ஏண்டா என்ன சாப்பிடல? ஆதி யாரோ டெக்ஸ்ட் பண்ணால் தான் சாப்பிடுவானா? அதான் பாரு யாராண்டா, அவனுக்கு என்ன பைத்தியமா? இப்போ என்ன டைம் தெரியுமா? என்ன சாப்பிடாம இருக்கான்? ஆதி: இது ஏதாண்டி நானும் சொன்னேன், மேபி நீயா இருக்கலாண்டி. பாரு இப்போ என்ன பண்ணுறது, பண்ணுவோமா வேணாமா? நானா? ஏன் சாருக்கு டெக்ஸ்ட் பண்ண என்னவா? போய் ரீச் ஆனதை கூட சொல்ல டைம் இல்லைல்ல. ஆமாம் இப்போ அவன் எங்கே? உன் பக்கத்தில் ஒன்றும் இல்லைல்ல. ஆதி: அவன் இல்லை வாஷ்ரூம் போயிருக்கான், அவன் ஃபோன் சார்ஜில் இப்போ தான் போட்டிருக்கான். பாரு: ஓ அப்படியா, ப்ளீஸ்டா, எப்படியா சாப்பிட வச்சுடு. அப்போ ஷாம் வாஷ்ரூம்லேருந்து வர்றாரு. ஆதி ஃபோனை கீழே வச்சுட்டு ஒன்றும் தெரியாத போல் இருக்காரு. ஷாம் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. ஷாக்கு: அடப்பாவி என்ன விளையாடா பார்த்துப்ப. ஆதி பல்ப் ஸ்மெயிலோட: கண்டுபிடிச்சியா? என் பொண்டாட்டி கூட பேசிகிட்டு இருந்தேன். ஷாம் அது சரிடா, அது உன் ஃபோனில் பேசு, சரி பொழைச்சிப்போம். ஆதி இருடா சார்ஜ்லேருந்து ஃபோன் எடுத்து வரேன்ட்டு போகிறாரு. பாரு என்னடா பதிலையே காணோம். ஆம் இவன் எதில் விட்டானோ தெரியலையே, என்னெல்லாம் சொல்லி வச்சுருக்கானோன்னு மெசேஜெலாம் ரீட் பண்ணிவிட்டு, ஐயோ டெஸ்ட்டு பண்ணால் என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு அவங்ககிட்டயே கேட்போம். ஆதி ஃபோன் எடுத்துகிட்டு வராரு. ஷாம் டே இங்கே வாடா, இந்த நீயே பேசுனா அவர் ஃபோனை கொடுக்குறாரு. ஆதி வாங்கி டெஸ்ட் பண்ணுறாரு. நான் சொன்னால் எங்கடியா கேட்க போகிறான், நீ டெக்ஸ்ட் பண்ண, அவனுக்கு அப்போ தான் சாப்பிடுவான். பா இப்போ என்ன பண்ணுறது, அவனுக்கு ரொம்ப பிடிவாதம் தான். சரி பண்ணுவோன்னு ஆதிக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். ஹலோ சார், சீக்கிரம் போய் சாப்பிடுங்க. ஆதி ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. செம ஹாப்பியாக பார்க்குறாரு. என்னது சாரா? ஆமாம் நான் உங்களுக்கு டியூஷன் தான் எடுக்கிறேன். சாரா சார். ஹலோ மேடம், இங்கே சாரில் யாரும் இல்லை. பாரு சிரிக்கிறான். ஏன் எங்கே போயிட்டாரான்? ஆதி ஒழுங்காக மெசேஜ் பண்ண தான் சாப்பிடுவேன், இல்லை முடியாது. பாரு ரொம்ப தான் கொழுப்பு. ஓகே போய் சாப்பிட்டு இது போதுமா? ஆதி இது போதாதே. பாரு முறைக்கிறான். ஆதி ரொம்ப ஓவராக போயிட்டுமோ, அப்புறம் எதுவும் வராது, ஓகே சொல்லுவோம். சரி சரி சாப்பிட்றோம், நீங்கள் சாப்பிட்டீங்களா? பாரு ம் சாப்பிட்டோம் சாப்பிட்டோம். ஆதி ரொம்ப தான். பாரு ஓகே சாப்பிட்டு தூங்க, குட் நைட். ஆதி குட் நைட்டு செல்லும் கிசி மீச். பாரு வைக்க விட்டுட்டு ம் பாய்டா. ஹாப்பியாக தூங்க போகிறான். ஆதி ஹாப்பியாக தூங்க போகிறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷன் நல்லபடியாக போகுது. சாட்டர்டே அட் சண்டே மார்னிங் சீன் ஷிஃப்ட் பாரு ஹவுஸ். பாரு இவன் எப்போ வருவான்னு தெரியலையே, எப்படி மார்னிங் தான் கிளம்புவாங்க, வேறு ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங் ஆகிடும்.
சாவி ஏண்டி தனியா புலம்பிட்டு இருக்க, இப்படி புலம்புறதுக்கு அவனுக்கு கால் பண்ணி கேட்கலாமே. பாரு அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ வேலை பாரு. சாவி கொழுப்படி உனக்கு என்னமோ பண்ணுப்போம், எனக்கு என்ன. பாரு சரி நீ கிளம்புன்னு போனை நோண்டிட்டு இருக்கான். பாரு சரி அகி கூட கொஞ்சம் பேசிட்டு வரேன்னு போறா. சாவி அடியே எங்கடி போற? பாரு அகியை பார்க்க போறேன் கேக்குற. சாவி இந்தா இந்த ஸ்வீட்டை அவகிட்ட கொண்டு போய் கொடு, உனக்கு ஸ்வீட்லாம் ரொம்ப பிடிக்கும். பாரு எனது ஸ்வீட்டா சொல்லவே இல்லை. சாவி நீ சொன்ன எல்லாத்தையும் காலி பண்ணிட்டுவே, அதான் சொல்லலை. பாரு அம்மா. சாவி சரிடி இதை முதல்ல கொண்டு போய் கொடு, உனக்கும் அதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். பாரு சரி பொண்ணு கொடு, நான் சாப்பிட்டுட்டே போகிறேன். சீன் சிஃப்ட் டு ஆதி ஹவுஸ். பாரு சாப்பிட்டுட்டே உள்ள ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ண போகிறா. ஒருத்தர் மேலே மோதுறா, அது வேற யாரெல்லாம் ஆதி தான். பாரு ஷாக் அண்ட் ஹாப்பி மிக்ஸ்டு ஃபீலோடு நிற்கிறா. ஆதி என்ன கண் எங்கே இருக்குது இந்த ஸ்வீட் மேலேயா, பார்த்து வரமாட்டேன். பாரு நோ ரெஸ்பான்ஸ். ஆதி பாரு அப்படியே டோர்கிட்ட லாக் பண்ணுறாரு. பாரு ரியாலிட்டிக்கு வரா, டேய் என்னை விட என்ன பண்ணுறேன். ஆதி ஒன்றும் பண்ணலேன்னு பாருக்கிட்ட க்ளோஸ் அப்போ அவள் கழுத்தில் கிஸ் பண்ணுறாரு. பாரு வாயை பொழந்து நிற்கிறா. ஆதி ஸ்வீட் எடுத்து பாரு வாயில் வச்சுட்டு நோட் ஆஃப் ஸ்வீட் வெளியே தான் இருக்குது, பாதியை சாப்பிட்றாரு. பாரு என்னடா பண்ணுற ஒன்று நடிக்க போகிறான். ஆதி பயடிச்சனும் ஸ்வீட் செம டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வெளியே ஓடிடுறாரு. பாரு வெக்கப்பட்டுட்டு உள்ளே போய் ஒருத்தங்க மேலே மோதிடுறா. ஷாக்கு மலரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.